ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். திருத்தூதர் பணிகள் 14:11. பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனிய மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். கடவுளை ஒருவரும் ஒருபொழுதும் கண்டதில்லை. ஆனால் பல மனிதர்கள் மனதில் பல மனிதர்கள் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஒரு வார்த்தை, ஒரு உதவி, சிறு உடனிருப்பு பலரின் வாழ்வில் முற்றுப்புள்ளியை ஆச்சரியக்குறியாக மாற்றியிருக்கிறது. நாமும் பலர் மனதில் தெய்வங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் மனதிலும் பலர் தெய்வங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். நம் ஒவ்வொரு சிறு செயலும் அதற்கான விளைவை உண்டு பண்ணுகின்றது. நமது ஒரு வார்த்தை வாழ்வையும் கொடுக்கும், வாழ்வையும் முடிக்கும். நமது வாழ்வு பிறருக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருக்க வேண்டுமென்றால் நமது வாழ்வு சரியான ஒன்றின் மீது அடித்தளமிடப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறப்பெடுக்கும் சூரியனைப் போல நாமும் இறைவனில் ஒவ்வொரு நாளும் புது பிறப்பு எடுக்க வேண்டும். அவரது அருளில், வல்லமையில், கருணையில், பரிவில் நிரப்பப்பட வேண்டும். உடலுக்கு 3 வேளை உணவு ஒரு நாளைக்கு தேவைப்படுகிறது. நமது ஆன்மாவுக்கும் உணவளிக்க வேண்டியது அவசியம் அல்லவா? சில சமயம் நம் ஆன்மாவுக்கு விருந்தும் அளிக்க வேண்டும். நம் ஆன்மா இறை அருளில் நிரம்பி இருந்தால் நம் வாழ்வு பிறருக்கு வாழ்வளிக்கும். பலருக்கு நாம் தெய்வமாக இருப்போம். நம்மில் நம் கடவுளை பிரசன்னப்படுத்துவோம். ஜெபம். இயேசுவே, பிறருக்கு சரியான வழிகாட்டியாய் இருந்திட என்னில் நீர் தங்கும். அமேன். செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவர், இனிய செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் நல் பேறு பெற்றோ. செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவர், இனிய செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் நல் பேறு பெற்றோ.
வெள்ளையடித்த கல்லறை போல வெளி வேஷம் கொண்டு வாழ்கின்றேன். வெள்ளிக்கிழமை காலை ஜபம். சர்வேஸ்வரன் ஸ்துதிக்கப்படுவாராக, அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்துதிக்கப்படுவதாக. மெய்யான தேவனும் மெய்யான மனிதனுமாகிய இயேசுநாதர் ஸ்துதிக்கப்படுவாராக. இயேசுவின் நாமம் ஸ்துதிக்கப்படுவதாக. பலிபீடத்தின் மகா பரிசுத்த தேவதிருவிய அனுமானத்தில் இயேசுநாதர் ஸ்துதிக்கப்படுவாராக. மகா பரிசுத்த தேவன் மகத்துவம் பொருந்திய மாதாவாகிய மரியாள் ஸ்துதிக்கப்படுவாராக. அவருடைய பரிசுத்தமும் மாசற்றதுமாகிய அவரது உற்பவம் சுதிக்கப்படுவதாக. சர்வேஸ்வரன் தனது சமணசுகளிலும் அச்சிஷ்டவர்களிலும் சுதிக்கப்படுவாராக. நித்திய சர்வேஸ்வரா, உம்முடைய சர்வ வல்லபமுள்ள மகத்துவத்துக்கு முன் சாஸ்திரமாக விழுந்து கிடக்கிற அடியேனை பாரும். தேவரீரை ஆராதித்து இந்த ராத்திரியிலே நீர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன். தேவருடைய திவ்ய சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்காகவும் நீர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றி அறிந்த தோத்திரமாகவும் பாக்கியமான மரணத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நான் அடைந்ததற்காகவும் எனது கிரியை வார்த்தைகள் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவரிற்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன். இதனால் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒத்திருக்கிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் பாவிகள் மனந்திரும்பவும் திருச்சபையின் கருத்துக்கள் பாக்கியமான நிறைவேறவும் ஆசிக்கிறேன். இவைகளை இயேசுநாதருடையமும் தேவ மாதாவினுடையும் சகல அச்சிஷ்டவர்களுடையவும் பேறு பலன்களோடும் திருச்சபையின் பொக்கிஷ்டங்களும் ஒன்றாய் சேர்க்கிறேன். தேவரீரை மன்றாடுகிற வரப்பிரசாதத்தின் பலமுள்ள உதவியை கொண்டு ஒரு சாவான பாவத்தையே அற்ப பாவத்தையோ ஒரு காலம் கட்டி கொள்ள மாட்டேன் என்றும் இந்த நாளில் தனி ஆத்தும சோதனைக்கு பின் பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்றும் உறுதியான பிரதிக்கினை செய்கிறேன். இன்றைக்கு நான் அடைய கூடுமான சகல பலன்களையும் பெற்றுக்கொள்ளவும் உலகமெங்கும் செய்யப்பட போகிற சகல திவ்ய பலி பூசைகளிலும் பங்கு பெறவும் ஆசையாயிருக்கிறேன். நித்திய பிதாவேன், உமது உயர்ந்த மகத்துவங்களுக்கும் நான் தேவரிடத்திலே பெற்றுக்கொண்ட அயங்காரங்களுக்கும் சரியாக உமக்கு ஒப்பு கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீர் உமது பிரியமெல்லாம் வைத்த உமது அதனையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவர் என்னுடைய இரட்சணத்திற்காகவும் கொண்ட கசப்பான உன் துன்பங்களையும் வெளி துன்பங்களையும் அவர் எங்களுக்காக இவ்வுலகில் நடந்த நடைகளையும் செய்த கிரியைகளையும் சொன்ன வார்த்தைகளையும் அன்புள்ள ஆசைகளையும் வணக்கத்துக்குரிய பார்வைகளையும் செய்த ஜபங்களையும் பிடித்த ஒரு சந்தி உபவாசங்களையும் கண் விழிப்புகளையும் சிந்தின கண்ணீரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நித்திய பிதாவே, நாங்கள் உலகத்தை பகைத்தவர்களாய் உமக்கு நல்ல வழியை செய்ததற்கு வேண்டிய வரப்பிரசாதங்களை தந்தருளும். அதற்காகவே எங்கள் இரட்சகராகிய இயேசுநாதர் கொண்ட திருக்காயங்களையும் சிந்தின இரத்த துளிகள் யாவையும் அவர் செய்த சகல புண்ணியங்களையும் அவர் ஜீவத்தின் பேர்களையும் பட்ட பாடுகளையும் மரணத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். நான் வெகு பாவங்களை கட்டி கொண்டேனே சுவாமி. என் பேரில் தப்பிதம், என் பேரில் தப்பிதம், என் பேரில் கடினமான தப்பிதம். நான் உம்மையும் உமது நித்திய ராஜ்யத்தையும் சட்டை செய்யாமல் கட்டி கொண்ட தோஷ துரோகங்களையும் எல்லாம் உமது திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய அவர் திருமுகத்தை பார்த்து பொறுத்து கொள்ள உம்மை மன்றாடுகிறேன். எங்களுக்காக தேவமாதா அனுபவித்த வியாகுலங்களையும் சகல அச்சிஷ்டவர்கள் பட்ட துன்பங்களையும் பார்த்து நாங்கள் நல்ல மரணம் அடையவும் நித்திய மோட்சானந்த பாக்கியத்தில் பாக்கியவான்களுக்கு தய செய்தருளும். இக்காலை நேரம் துவங்கி மாலை நேரம் வரையிலும் யாதொரு பிசகின்றி உமது ஊழியத்திற்கு பிரமாணிக்கமாயிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். ஆண்டவரே, மனவாக்கு கிட்டாத இரக்கம் நிறைந்த உமது திருக்கரங்களில் என்னுடைய சரீரம் புத்தி சிந்தனை வாக்கு கிரியைகளையும் என் சுவாசத்தையும் சம்பாஷணைகளையும்
என் ஆயுசின் ஓட்டத்தையும் என் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் என்னுடைய அவஸ்தையும் கையளித்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் மரண பரிந்தயம் உம்முடைய பரிசுத்த ஊழியத்திலும் நல்ல காரியத்திலும் நிலைநிறுக்கவும் கடந்த காலத்தில் செய்த பயனற்ற காரியங்கள் இனி வருங்காலத்தில் முழுவதிலும் உமக்கு பிரியப்படும் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கவும் அனுகிரகம் செய்தலும். பிரார்த்திக்க கடவும். சொல்லிலடங்காத நிர்பந்தங்களுக்கும் கடின மரணத்திற்கும் உள்ளாக திருளமான இயேசுவே, தேவரீர்ப்பட்ட இத்தனை பாடுகள் எல்லாம் அடியர்களுக்கு வியர்த்தமாய் போக வெட்டாமல் அவற்றின் பலன்களை எங்களுக்கு தந்தரலும் சுவாமி. ஆமென்.